ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டூ ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் சர்னா குருமா. இதுக்கு தேவையான பொருள்லாம் நான் கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரியாணி இலை இதெல்லாம் நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சேர்த்து இதெல்லாம் வெடித்ததுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் 4 எடுத்திருக்கேன். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 2 போதும். அதுக்கப்புறம் 1 பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாவில் பாதி சேர்த்துருக்கேன், பாதி வந்து அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை நல்லா நைஸாக சாப் பண்ணி சேர்ப்போம். தக்காளி எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு இந்த சன்னா குருமா வந்து உங்களுக்கு நல்லா சுவையாக இருக்கும். அதே போல் வதங்குறதும் நல்லா பொடியாக வதக்கிடணும். இஞ்சி பூண்டை தட்டி போடுறேன், அரைச்சி போடலை. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு, உடனே ஏற்கனவே அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்க்காம ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். காஷ்மீரி சில்லி, மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ கொண்டக்கடலையை வேக வச்சு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு அந்த தண்ணியோடு இதில் வதங்கினதில் நல்லா வதக்கிட்டு அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம அதை வேக வச்சுருவோம். இதுக்கப்புறம் அரைக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது இந்த குருமாவை நல்லா ஹோட்டல் டேஸ்ட்டு கொண்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணால், நம்ம ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலையில் 1/4 பகுதியில் எடுத்துக்கிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. எதுக்குன்னா இதுதான் நல்லா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டே அதிகப்படுத்தும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி நல்லா வெந்துருச்சு. வெந்து வந்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போக ஊட்டி கொதிக்க விட்டு நம்ம அரைச்சி வச்ச கொண்டக்கல்லையை முதல்ல சேர்த்துருவோம். இந்த மாதிரி கொண்டக்கல்ல அரைச்சி சேர்க்குறனால குருமாவோட டேஸ்ட்டு பல மடங்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் சாப்பிட்றப்ப நல்லா ஃபீல் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு திக்னஸும் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேங்காய், வெறும் பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. பச்சை மிளகாய் பெருசில் வந்து பாதி சேர்த்துருக்கேன், சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்தாச்சு. லைட்டாக எலுமிச்சை பழம் புளிஞ்சு வராந்தால் விட்டுக்கலாம், இல்லைன்னா மல்லி இலையை வந்து நீங்கள் தூவி இறக்கிடலாம். நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் சன்னா குருமா தயார். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே பெஸ்ட்டான ஒரு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பட்ஸ் டூ ப்ளூபர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.